ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா தினேஷ் கிச்சன். வாழ்க வளமுடன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி வத்தல் தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு பொறு பொறுன்னு பாருங்க, பாத்தீங்களா? எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் அம்மாவோட பிஸ்னஸ் இது. இதில் தண்ணி வச்சுருக்காங்க, இந்த பானையில் இவ்வளோ அளவு தண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஜவ்வரிசி மாவு இந்த பக்கம் வச்சுட்டு இதில் தண்ணி கலக்கிறாங்க. ஜவ்வரிசி மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கிறாங்க, கலந்து கரைக்கிறாங்க. அந்த பக்கம் தண்ணியை அடுப்பில் சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாவு எடுத்து கட்டுங்க. ஜவ்வரிசி மாவை கட்டி இல்லாமல் கலந்துக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது, இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறாங்க. இப்போ அந்த ஊற வச்சிருந்தால ஒரு கால் மணி நேரம் அந்த ஜவ்வரிசி மாவை ஊற வச்சிருந்தோம், அந்த மாவை இது கூட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிட்டு இருக்காங்க. அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சேர்க்கிறாங்க, ஏன்னா அடியில மண் இருக்கும்ன்றதுனால லைட்டா அலசி அலசி வடிகட்டுறாங்க. வடிகட்டி ஊத்துறாங்க. இப்ப அது கிளறிட்டு இருக்கும் போதே மிளகாத்தூள் போடுறாங்க. மிக்சியில ஒன்னு ரெண்டுமா ஓட்டின மிளகாத்தூள், மிளகாவை வத்தல் இருக்குல்ல காஞ்ச மிளகாவை ஒன்னு ரெண்டுமா திருக்கி அதுல போட்டிருக்காங்க. சில்லி ஃபிளக்ஸ் மூணு ஸ்பூன் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆயிட்டே வருது. கைவிடாம கிளறிட்டே இருக்கணும், இல்லனா கட்டி விழுந்துரும். அதனால கைவிடாம கிளறிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வீட்டில் செய்யறதா இருந்தா இதுல பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்தோம்னா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும் நம்மளோட கஞ்சி வத்தல். கைவிடாம ஒரு கால் மணி நேரம் அதை வேக வைக்கிறாங்க. மாறி மாறி செய்யறாங்க, ஒரே ஆளால செய்ய முடியாது. நம்ம வீட்டுக்கு செய்யும் போது ஒரே ஆளா செய்திடலாம், சின்னதுன்றதுனால. இது 3 கிலோ ஜவ்வரிசி மாவு, அதனால ரெண்டு பேர் மாறி மாதிரி செய்யறாங்க. ஒரு 15 நிமிஷமா கைவிடாம கிளறிட்டு இருக்காங்க. இப்ப நல்லா கட்டி ஆயிட்டே வருது. இந்த பக்குவம் வரும்போதுதான் இறக்குவாங்க. இன்னும் கிண்டணுமாமா? இன்னும் கொஞ்சம் கிண்டணுமா? நான் காட்டுறேன் அது எந்த பக்குவத்துல இறக்கணும்ன்றத. இது வந்து ஜவ்வரிசி மாவா வாங்கி கிண்டுறாங்க. உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி மாவு கிடைக்கலன்னா ஜவ்வரிசிய கூட கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கிளறுங்க. நசுக்கி பார்த்தா ஊறி இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல தான் சுடுதண்ணில போட்டு கிண்டணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டோம் அந்த டம்லயே அது வெந்துடும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது வெந்து பக்குவத்துக்கு வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த முழு ஜவ்வரிசி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வெந்து பக்குவத்துக்கு வரணும். இப்ப அடுப்ப சிம் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இந்த 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்ப மூடி போட்டு டம்ப் போட்டோம்னா அந்த சூட்லயே அது வெந்துடும். வெந்துருச்சு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப டம்ப் போட போறாங்க.
இப்ப மூடி போட்டு டம் போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஷீட்டை நல்லா விரிச்சு சுத்தி கல்லு வச்சிடுவாங்க. கல்லு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊத்த ஆரம்பிப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா ரொம்ப ஸ்பீடா ஊத்துறாங்க வேகமா. இந்த சைடு அப்பா ஊத்துறாரு. ஊத்தினோன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஊத்திட்டாங்க. 3 கிலோ மாவு வந்து 2 பேப்பர் ஃபுல்லா வந்திருக்கு. ஃபுல்லா ஊத்திருக்காங்க, 2 பேப்பர் ஃபுல்லா ஊத்திருக்காங்க. இது காஞ்ச உடனே அதுவே கொட்டிடும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அதையும் காட்டுறேன் காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னுட்டு. அந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறம் இது மறுநாள் இந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காஞ்சிருச்சு. இது நேத்து இவங்க போட்டது, நேத்து கஞ்சி வத்தல் ப்ரிப்பேர் பண்ணி இவங்க செய்து இன்னைக்கு பார்த்தா நேத்து அடிச்ச வெயில்ல இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஈஸியா எடுக்க வந்துடும். இந்த மாதிரி எடுத்துருவாங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுவும் தனியாக விற்கும் கடைகளில், வத்தல் ஊத்துற அந்த பிளாஸ்டிக் கவர் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி வத்தல்லாம் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி பொரிக்கிறோன்றத காட்டுறேன். பொரிச்சுக்கலாம் பாருங்க.